अर्तिकल्पितकल्पोऽयं प्रत्यर्थिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूयात् अस्मदिष्टार्थसिद्धये। ब्रिटन तमिल भक्ति चैनल நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரிய ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். இன்றைய நாள் டிசம்பர் 9ஆம் தேதி 2021 அவிட்டம் நட்சத்திரம் இன்று இரவு 9 மணி 50 நிமிஷம் வரை இருக்கிறது. மகர ராசி சஷ்டி விரதம் இருக்கிறவா, வளர்பிறை சஷ்டி அதனால் விரதம் இருக்கிறவா, அனுஷ்டானம் பண்ணுறவா, விரதம் இருந்து பயபக்தியோட முருகப்பெருமானை வணங்கிட்டேன்னா குழந்தை பிறப்புக்கு ரொம்ப சாதகமாக இருக்கும். புனர்பூச நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டம். ஸோ அன்றைய நாள் காலையிலே வந்து தயிரில் செல்லுங்க சர்க்கரையை போட்டு கலந்து சாப்பிட்டு போயிட்டீங்கன்னா இந்த நாள் முழுதும் நல்லாயிருக்கும். ராகு காலம் மதியம் 1:30 3 வரையும், யமகண்டம் காலை 6 மணியிலிருந்து 7:30 வரையும், குளிகை காலை 9:00 10:30 வரையும், சுபகோரைகள் காலை 9:00 10:30 வரையும், பகல் 1:30 வரையும், 4:30 6 வரையும், இரவு 6:00 7 வரையும், 8:00 வரையும் இருக்கிறது. இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை பார்க்கலாம். முதலாவதாக மேஷ ராசி நண்பர்களுக்கு வந்தான் வென்றான் அப்படிங்கக்கூடிய ஒரு ஃபார்முலா தான். எது எடுத்தாலும் இன்றைய நாள் பெரிய அளவுக்கு சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்குது. குடும்பத்தில் கொஞ்சம் வாக்குவாதங்கள் வரும், கருத்து வேற்றுமை வரும், போட்டி உணர்வுகள் வரும். ஆனால் வேலை நிமித்தமாக, தொழில் நிமித்தமாக, வியாபாரம் நிமித்தமாக ஜோராக இருக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கப்படுது. பதவிகள் வரக்கூடிய நல்ல நாள்னு சொல்லலாம். ஒரு சில பேர் விவசாயிகளுக்கு நல்ல பொருளாதார ஏற்றம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்குது. அரசாங்க உத்தியோகம் அரசியல்வாதிகளுக்கு ஜோரான ஒரு நாளாக, ரிஷபராசி நண்பர்களுக்கு தொலைதூர பிரயாணங்கள் மேற்கொள்ளக்கூடிய நல்லதொரு நாளாக இருக்கப்படுது. பகவானுடைய அனுகிரகம் சித்தம் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். பரிபூர்ணமான நல்ல விஷயங்கள் நடக்கப்படுது. எது யார் வீடு கட்டுறது இல்லை ஏதாவது முக்கியமான விஷயத்துக்கு நீங்கள் ஏதாவது செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள், சுபகாரியங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகள், எல்லா விஷயங்களுமே நின்று சாதிக்கக்கூடிய அருமையான ஒரு நாளாக இருக்கப்படுது. பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லா விஷயத்துலையுமே நல்லது நடக்கும். சின்ன விஷயம் நீங்கள் ட்ரை பண்ணாலும் அது பெரிய அளவுக்கு சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே மன பொருத்தம் அப்படிங்கக்கூடிய விஷயம் அதிகரிக்கும், தெய்வ நம்பிக்கை அதிகரிக்கும், முருகப்பெருமான் அனுகிரகத்தின் மூலியமாக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அபாரமான ஒரு நாளாக இருக்கப்படும். மிதுன ராசி நண்பர்களுக்கு சந்திராஷ்டமம். கண்டிப்பாக வண்டி வாகனங்களில் போகும்பொழுது கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். இல்லைன்னா தேவையில்லாத காலில் சூடு காயங்கள் படும், விபத்துகள் நடக்கும். இல்லை தேவையில்லாத ஏதாவது ஒரு பணம் கொடுத்துட்டு வருவீங்க, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். முருகப்பெருமானை காலையிலேயே போய் தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்றைய நாள் எது பண்ணாலும் நல்லாயிருக்கும். ஒரு 2 நாளுக்கு முக்கியமான வேலைகள்லாம் தள்ளி வைக்கிறது தப்பில்லை. கடக ராசி நண்பர்களுக்கு கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் போராட்ட குணம் அதிகரிக்கும் சொல்லலாம். வெட்டு கொடுத்து போகிறது இன்றைய நாள் நல்லாயிருக்கும். வியாபாரங்களில் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதையும் புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் அமிக்கபிளாக எல்லா விஷயங்களும் டீல் பண்ணலாம். பணப்புழக்கம் அதிகரிக்கும், தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள், சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நன்றாக நடக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கப்படுது. ஏதாவது முக்கியமான ஆவணங்கள் காணாமல் போயிருந்தனா அதெல்லாம் இன்றைய நாள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. சிம்ம ராசி நண்பர்களுக்கு தொலைதூர பிரயாணங்கள் மேற்கொள்வதற்குரிய ஒரு நாளாக இருக்குது. இன்றைய நாள் வேலை ரொம்ப பெண்ட் எடுக்கும், ஹார்ட் ஒர்க்குன்னு சொல்லுவாங்களே அது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸ்பெசிஃபிக்காக யாரெல்லாம் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டுமானம் சார்ந்த தொழிலில் இருக்கவங்களோ, இன்றைய நாள் சம்பாதிச்சா எனக்கு இன்றைக்கி தான் சார், அதுக்கப்புறம் மடி இருக்காது வேலை அப்படின்னு சொல்லக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, ஹோட்டல் துறையாக இருந்தாலும் சரி, சிட்டாலுன்னு சொல்லுவோமே மேஸ்திரி, பில்டிங் கான்ட்ராக்டர், இவளுக்கெல்லாம் ரொம்ப யோகமான காலகட்டங்கள். அரசாங்க உத்தியோகிகளுக்கு நல்லா இருக்கும். யாரெல்லாம் உயர் அதிகாரிகள், போலீஸ், ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ், இவாளுக்கெல்லாம் ரொம்ப யோகமாக இருக்கக்கூடிய, செக்யூரிட்டி கார்ட்ஸ், இவாளுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கப்படுது. வேலை ரொம்ப அதிகமாக இருக்கும். யாருக்கிட்டையும் பகச்சிக்க வேண்டாம், கொஞ்சம் பார்த்து கவனமாக பேசுகிறதுன்ற நாள் நல்லதாக இருக்கும். கன்னிராசி நண்பர்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். காதல் வயப்படக்கூடிய நல்ல நாளாக இருக்குது. இன்றைய நாள் பிறக்கக்கூடிய குழந்தைகள் ஆண் குழந்தைகளாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. காதல் வந்து சக்ஸஸ் ஆகக்கூடிய நேரமாக இருக்குது. மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்கப்படுது. கலையில் நல்ல ஆர்வம் இருக்கும். ஸ்போர்ட்ஸ் விளையாடுற வாழ்க்கைலாம் ரொம்ப ஜொலிக்கக்கூடிய நல்லதொரு நாளாக இருக்கப்படுது. விவசாயிகளுக்கு முக்கியமான விஷயத்துக்காக ஏதாவது சலுகைகள் கிடைக்கும். சில பேர் ஏதாவது நல்ல விஷயத்துக்காக செலவு பண்ணுவீங்க, போர் போடுறது இல்லை நிலம் உழவுறது இந்த மாதிரி விஷயங்களுக்காக ஏதாவது செலவுகள் செய்யக்கூடிய நல்லதொரு நாளாக இருக்கப்படுது.
ஏகப்பட்ட நல்ல விஷயங்களும் சுபகாரியங்களும் சுப நிகழ்ச்சிகளும் மன சந்தோஷமும் தெளிவு பெறக்கூடிய அபாரமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. துலாம் ராசி நண்பர்களுக்கு வீடு நில புலன்கள் சார்ந்த ஏதாவது ஒரு செலவுகள் ஏற்படும், இல்லை உதிரி பாகங்களுக்காக செலவு பண்ணுவீங்க, உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு வஸ்துக்கள் அதற்கு ஏதாவது செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். பொதுவாகவே பார்க்கும்பொழுது பெரிய அளவுக்கு ஒரு ட்ரபிள் இருக்கிற மாதிரி எதுவுமே இல்லை, எல்லாமே நல்லபடியாக இருக்கும், மனோதிடம் இருக்கும், சந்தோஷமாக விஷயங்கள் இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு, அரசாங்கம் சார்ந்த நபர்களுக்கு, பேங்கிங் சம்மந்தப்பட்ட துறைகளுக்கு, சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் செய்யக்கூடிய நபர்களுக்கு, மேனுஃபேக்சரிங் சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப யோகமான காலகட்டங்கள். சின்ன விஷயமாக இருந்தாலும் பெரிய அளவுக்கு உங்களுக்கு லாபம் சம்பாதிக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்க போகிறது, பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அம்மாவுடைய உடல்நிலைகளில் மட்டும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். பெற்றோர்கள் மூலமா உங்களுக்கு பணம் வருவதற்கான நாளாக இருக்கப்படுது. விருச்சிக ராசி நண்பர்களுக்கு மனசில் சந்தோஷம் திடம் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கப்படுது. மனோதிடம் அதிகரிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லா விஷயங்களுமே நல்லா நடக்கும். ஐயோ இது நடக்காதோ, இது நடக்குமோ, இது எப்படி நடக்க போதோ அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கே வேண்டியதில்லை, எல்லாமே நல்லபடியாக நடக்க போகிறதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி முயற்சிகள் எல்லாமே வெற்றிபெறும். இது கண்டிப்பாக நடக்கும்னு தெரிஞ்சு நீங்கள் முயற்சி பண்ணலாம் நல்லாயிருக்கும். மெயினாக வண்டி வாகனங்களில் போகும்பொழுது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நன்மையை தரும். இளைய சகோதர சகோதரிகள் மூலியமாக ஒரு சில பேர் நன்மை நடக்கலாம். முக்கியமான நபர் அவர் உங்களுக்கு ஃபோனில் இன்றைக்கு காண்டாக்ட் பண்ணுவார், நல்ல விஷயத்தை சொல்வார். ஜோரான ஒரு நாளாக இருக்கப்போ தனுசு ராசி நண்பர்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும். பேசும்போது ரொம்ப கோபப்பட்டு நிறையா பேசிடுவீங்க, ஐயோ என்ன இப்படி பேசிட்டோம் அப்புறம் ஃபீல் பண்ணுவீங்க. முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. பார்த்து பேசணும், எச்சரிக்கையாக பேசணும். அதே மாதிரி சாப்பிடக்கூடிய பதார்த்தங்கள், உணவு பதார்த்தங்கள் ரொம்ப அதிகமாக காரமாக போட்டு சாப்பிட்டு அப்புறம் கண்ணு மூக்கிலலாம் தண்ணி வந்து ஒரே ஃபீல் பண்ணுவீங்க. கொஞ்சம் ஜாக்கிரதையாக எது சாப்பிடணும்னு செக் பண்ணி சாப்பிடுங்க. உடம்புல ரசாயனம் சார்ந்த இம்பேலன்ஸ், ஹார்மோனல் இம்பேலன்ஸ் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மகர ராசி நண்பர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும், மனசில் மனோதிடம் அதிகரிக்கும், சந்தோஷ உணர்வுகள் அதிகரிக்கும். முக்கியமான முடிவுகள் எது எடுத்தாலும் சரி இன்றைய நாள் பெரிய அளவுக்கு சக்ஸஸ் அடிக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது. கணவன் மனைவிக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் அதிகரிக்கும். குழந்தை பிறப்புக்கு ரொம்ப சாதகமாக இருக்கிறது. படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மூளை நன்னா வேலை செய்யும், அதனால் படித்தேன்னா அப்படியே போய் தலையில் அப்படியே உட்காந்துக்கும், அதனால் ஈஸியாக போய் எக்ஸாம் எழுதலாம். படிக்கக்கூடிய விஷயங்கள் அப்படியே மனசில் பதியக்கூடிய நல்லது ஒரு நாளாக இருக்கப்படுது. எந்த விதமான போட்டித் தேர்வுகளாக இருந்தாலும் சரி, சில பேருக்கு அரசாங்க உத்தியோகிகளுக்கான அந்த ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர்லாம் வருவதற்கான நல்ல நாளாக இருக்கப்படும். கும்பராசி நண்பர்களுக்கு தொலைதூர பிரயாணங்கள், இடமாற்றம், வேலை மாற்றம், தொழில் மாற்றம், இந்த மாதிரி சிந்தனைகள் மேலோங்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கப்படுது. சுபவரயங்கள் ஏற்படும். முருகப்பெருமானுடைய வழிபாடு பண்ணனால இன்றைய நாள் முழுதும் நல்லாயிருக்கும், எல்லா விஷயங்களும் நல்லாயிருக்கும். நைட் நேரம் இழவு பொழுது டிரைவிங் பண்ணும்பொழுது கொஞ்சம் ஜாகிரதையாக. மீனராசி நண்பர்களுக்கு நண்பர்கள் மூலமா ஆதாயம், சந்தோஷம், எந்த இடத்துலையுமே சின்ன கன்ஃபியூஷன் கூட இருக்காது. ஓ இதுதான் பண்ணும், இப்படி தான் பண்ணுன்னு யாரோ ஒருத்தர் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்கள் எதிர்பார்க்காம நிறையா பேர் வந்து ஹெல்ப் பண்ணக்கூடிய அபாரமான ஒரு நாளாக இருக்குது. சின்ன விஷயமாக இருந்தாலும் சரி பெரிய நம்பிக்கை உண்டாகக்கூடிய அபாரமான ஒரு நாளாக இருக்கப்படுது. தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கப்படுது. ஏகப்பட்ட நல்ல விஷயங்களும் சுபகாரியங்களும் சுப நிகழ்ச்சிகளும் நடந்தேறக்கூடிய அபாரமான ஒரு நாளாக இருக்கப்படுது. இன்றைய நாள் எல்லா ராசி நண்பர்களுக்குமே நீங்கள் நினைத்தது நினைத்தபடியே நன்றாக நடக்க எல்லாம் உள்ள ஸ்ரீமன் நாராயணனை நான் சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேஜனா சுகினோ பவந்தோ சமஸ்த சன் மங்களாணி பவந்தோனு குன்வந்தோ தாஸ்தோ. நன்றி.